எங்கயோ யாரோ ஒருத்தனுடைய கல்விக்காக இங்க தெருவில் நின்று நான் போறாரு. மார்க்ஸோட ஒரு கொட்டேஷன் தான், நீங்க வந்து இறக்கும் போது உங்களுடைய அந்த சாம்பலை வந்து சூடான கண்ணீர்கள் வந்து நினைக்கும் சொல்லுவார். 10வது 11வதுக்கு எனக்கு வந்து திக்குவாய் என்பது இருந்தது. அதாவது ஒரு வார்த்தை சொல்லி முடிப்பதற்கு அரை மணி நேரம் ஆகும். இந்த அமைப்பு தான் வந்து என்னன்னா அப்படி ஒரு ஸ்பேஸை உருவாக்கி வச்சுச்சு. இல்லை நம்ம நடத்துகிற இந்த போராட்டங்களோட வீரியம் எதுவும் புரியாம ஒரு மாதிரி ரொம்ப மனது வந்து காயப்பட்டு எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறான்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே போயிருக்காங்க. நான் வேணுமா கட்சி வேணுமா அப்படின்ட்டு கட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்னோடய பேர் சித்தார்த்தன். நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்டில் இருக்கிறேன். 2010 கட்சியினுடைய ஆதரவாளராக இருந்து பரிச்சாற்றுப்புராகி கட்சி உறுப்பினராக 3 வருஷ காலம் இருக்கேன். என்னுடைய பிறந்த இடம் எல்லாம் புளியந்தோப்பு. என்னோடய அப்பா வந்து புளியந்தோப்பில் தான், அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான். அப்பா அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர், அதனால் வழக்கறிஞர் தொழில் மீது எனக்கு ஒரு ஆர்வம். அதே போல் அவர் ஒரு இந்த மாதிரியான ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுற எண்ணம் கொண்டு வரனால எனக்கும் அந்த மீதான ஒரு ஈர்ப்பு. இப்போது கல்லூரி காலத்தில் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சி மீதான ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டு அதில் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறேன். அப்பாவை பார்த்தா வழக்கறிஞரானின்னு சொன்னீங்க, இப்போது அதே மாதிரி தான் அப்பாவை பார்த்தா கட்சிக்குள்ளே வந்தீங்களா இல்லை உங்களுக்கு கம்யூனிஸ்ட் மேலே தனியான ஆர்வம் இருந்துச்சா? இல்லை, பொதுவாகவே அப்பா கம்யூனிஸ்ட் இலக்கியங்களை அது மாதிரியான புத்தகங்களை நிறைய படிக்க கொடுப்பாரு. அதிலிருந்து தான் நம்ம கம்யூனிசம் மீதான ஒரு ஆர்வம். ஆனால் அப்பா வந்து ஒரு அம்பேத்கர் இயக்கத்தின் பால் இருக்கிற இயக்கவாதியாக இருந்தார். நான் அதிலிருந்து மாறுபட்டு இன்னைக்கு கம்யூனிஸ்டாக இருக்கேன். எந்த வயசில் நீங்கள் கட்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்க? அதான் நான் ஒரு 8வது 9வது படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஆகணுங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்தது. ஆனால் நான் வந்து கல்லூரி படிக்கும்போது தான் எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் என்னென்னா அதுக்கு முன்னாடியே நான் சில தொடர்புகள், அதாவது புத்தகங்கள் வாயிலாக இருக்கும். கல்லூரி படிக்கும்போது அதனுடைய மாணவ சங்கம் மூலமாக எனக்கு ஒரு அறிமுகம். ஆனால் போனதும் கட்சிக்குள்ளே என்னை சேர்த்துக்கல. என்னை கட்சிக்குள்ளே ஒரு 1 வருஷம் பார்ப்பாங்க, இவன் வந்து படிக்கிறானா, இவனுடைய என்ன செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அமைப்பு செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்ப்பாங்க. நான் வந்து கட்சி மெம்பர்ஷிப் வாங்குறதுக்கே ஒரு 2 வருஷம் வந்து காத்திருந்தேன். ஒரு காத்திருப்பு, அந்த காத்திருப்பு தான் எனக்கு இன்னும் இது மீது காதலை உருவாக்குச்சு. அந்த மற்ற கட்சிகள்லாம் உறுப்பினர் அட்டை கொடுத்து எழுதுனா போதுன்னு நினைப்பாங்க. இந்த படிநிலைகளே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது கம்யூனிஸ்ட் கட்சியில். நீங்கள் படிச்சிருக்கணும், வேலை செய்யணும், இதெல்லாம் தகுதியானவராக தெரிஞ்சு அதுக்கப்புறம் உறுப்பினராக தேர்ந்தெடுக்க போவீங்க, அப்படி தானே? அதாவது கம்யூனிஸ்ட்டு சம்மந்தமாக உங்களுக்கு புரிதல் இருக்கணும், கம்யூனிஸ்ட் இயக்கம் சம்மந்தமான புரிதல் இருக்கணும், மக்கள் பிரச்சனைகள் மேலே ஒரு பார்வை இருக்கணும், சமூக அக்கறை இருக்கணும். இது வந்து படித்தவங்க படிக்காதவங்க கூட இதில் இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. படிக்காதவங்கள எத்தனை பேர் இருக்காங்க, ஆனால் அவங்க எல்லாருமே வந்து இந்த அமைப்புக்குள்ளே வந்து தன்னை வந்து செழுமைப்படுத்திக்கிட்ட ஆளுங்க. இலக்கியங்கள் படிக்கிறது மூலமாக, கட்சியுடைய பத்திரிகைகள் படிக்கிறது மூலமாக அந்த அறிவு இருக்கணும். சமூகம் பற்றியான அறிவு இல்லாமல் மற்ற கட்சிகள் மாதிரி நம்பருக்காக எங்கள் ஆள் இல்லை, அதுதான் விஷயமேங்க. நம்பரே இல்லை. நீங்கள் நிறைய பேர் நான் சொல்ல கேட்டிருக்கேன், ஏன்னா நீங்கள் ரொம்ப கம்மியானதாக இருக்கீங்க, ரொம்ப குறைச்சலாக இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. இங்கே வர எல்லாருமே ஒவ்வொருவரும் 1000 பேருக்கு சமமானங்கள். எல்லாருமே வந்து ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு அந்த தத்துவத்தை புரிந்து கொள்வது பெரிய சிரமம். அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்காக தன்னோட வாழ்க்கையில் ஒரு பகுதியை தியாகம் செய்வாங்க எல்லாருமே. நீங்கள் என்ன அப்படி தியாகம் செஞ்சுருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில்? இல்லை, அதுதான் என்னுடைய கல்லூரி காலத்தை நான் அமைப்புக்காக செலவிட்டது. பெரும்பகுதி அமைப்போடு தான் இருப்போமே. அது காவல்துறையினுடைய முற்றுகை போராட்டங்கள் நடத்தும்போது, போராட்டங்கள் நடத்தும்போது பொதுவாக ஒரு பயம் இருக்கும்ல போலீஸை பார்த்தா. அப்படிலாம் இல்லாமல் நம்மளை வந்து முன்னாடி கொண்டு போனது அமைப்பு. அப்படி வரும்போது நமக்கே ஒரு விஷயம் தோணும், நம்ம ஏன் இங்கே இருக்கணும், நம்ம மற்ற மாணவர்கள் மாதிரி ஜாலியாக வெளில கிள்ள போகலாமே, எங்கேயாச்சும் ஒரு மால்ஸ் போகலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு என்டர்டெயின் பண்ணலாமேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே எனக்கு அந்த மாதிரிலாம் தோணலை. எனக்கு வந்து நான் அதை விட எங்கேயோ யாரோ ஒருத்தனுடைய கல்விக்காக இங்கே தெருவில் நின்று நான் போராடுறேன். அப்போது இது வந்து எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சமூக சேவை. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்து எல்லாருக்குமான ஒரு அமைப்பு உருவாக்கிறதுக்கு எனக்கு சுயநலமே இருக்காது. இது பொதுநலத்திலையும் உன்னதமானது. பொதுநலோட என் தெருவில் இருக்கிற அப்படிங்கிறது இல்லாமல் சமச்சீர் கல்விக்காக போராடினது எஸ்எஃப்ஐ. அது வந்து யாரோ ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பையனோட கல்வி கனவை நிறைவேற்றியிருக்கு. இன்றைக்கி நீட்டுக்கு எதிராக போராடிட்டு இருக்கோம். இப்போது ஒரு பொண்ணு இறந்துருக்கு. இந்த இறப்புகளை தடுப்பதற்காக நாங்கள் போராடிட்டுருக்கோம். ஒருவேளை எங்களோட போராட்டம் வெற்றி அடைன்னு சொன்னால், ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பையன் நாளைக்கு மெடிக்கல் சீட்டு போகும்போது நீட்னா இல்லாதனால, இன்றைக்கி இந்த மாதிரியான தேர்வுகள் வச்சு என்னை பயமுறுத்தாதனால நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் வரும். அது உண்மையிலே எங்களுக்கு மன திருப்தி கொடுக்கும். மார்க்ஸோட ஒரு கொட்டேஷன் தான், நீங்கள் வந்து இறக்கும்போது உங்களுடைய அந்த சாம்பலை வந்து சூடான கண்ணீர்கள் வந்து நினைக்கும் சொல்லுவார். அது மட்டும்தான் எங்களுக்கு இது
அந்த தியாகங்களை தான் நாங்கள் செய்கிறோமே. தியாகம்ங்கிறது சமகாலத்தில் இந்த கன்சூமர்ஸுக்கான வேர்ல்டில் இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் எங்கள் நேரத்தை பொதுநலத்துக்காக கொடுப்பது. கம்யூனிஸ்ட் கட்சி உங்களுக்கு எப்படியானதாக இருந்துச்சு பர்சனல் லைஃப்பில்? நீங்கள் ஒரு மனிதனாக உருமாறுறக்கோ இல்லை உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேம்படுறக்கோ கட்சி சார்ந்த இந்த பணி எப்படி உதவுச்சு? கம்யூனிஸ்ட் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, முதல்ல எனக்கு வந்து பேச நிறைய வாய்ப்பு கொடுத்தது அமைப்பு தான். 10வது 11வது வரைக்கும் எனக்கு வந்து திக்குவாய் என்பது இருந்தது. எங்கள் ஸ்கூலில் வந்து கவிதை போட்டி கவிதை சொல்லுவதில் எனக்கு ஆர்வம். நான் போய் ஏதாச்சும் ஒரு கவிதையோ ஏதோ சொல்லணுன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் பசங்க முடிவு பண்ணிடுவானுங்க, சரிதான்டா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் அவர் இல்லைன்னு. அந்த அளவுக்கு வந்து பேச்சு போட்டிகளும் சரி நான் போய் பேர் கொடுத்துருவேன். வந்திருக்கும் ஆசிரியர்களேன்னு சொல்லி முடியறதுக்கு டைம் முடிஞ்சிடும், மிஸ்ஸு பெல் அடிச்சிருவாங்க, தேங்க்யூ மிஸ்ன்னு வந்துடுவேன். ரிட்டர்ன்லலாம் நம்ம நல்லா பண்ணிவிடுவோம், ஆனால் பேச்சு வராது. இந்த அமைப்பு தான் வந்து என்னென்னா எப்படி ஒரு ஸ்பேஸை உருவாக்கி வச்சுச்சு. இந்த மேடை தான் இன்றைக்கி யாருக்குமே கிடைக்கலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போது இந்த அமைப்பு என்னை எப்படி மெருகேத்துச்சுன்னா, ஒரு வகையில் என்னை வந்து ஒரு பேச்சாளராகும். வந்து இப்போ இந்த மாதிரியான கண்ணீரான குரல் இருக்கல, என்னால் இங்கேருந்து ஒரு 10 வீடுகள் தள்ளியிருக்க கூட பேச முடியும். ஏன்னா நாங்கள் வந்து கல்லூரி வாசலில் நின்று பேசியிருக்கேன், போராட்டங்கள் எழுந்து நின்று மைக் இல்லாமல் பேசியிருக்கோம். ஒரு பேச்சாளனாக என்னை உருமாற்றியிருக்கு, ஒரு ஒழுக்க நெறிக்குள்ளே கொண்டு வந்து. பாரதி ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கொண்டு மூடினாங்க, அதை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, தோழர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து சித்தார்த்தன் தான் இதை முழு மூச்சை எடுத்து அதை மூடினார், எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் தொடர்ந்து பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து கேபி பார்க்குன்னு ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் நடத்துனாங்க. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து சித்தார்த்தனோட முழு முயற்சி தான். எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே வந்து இது சூப்பராக நடந்தது சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் நான் பகத்சிங்கினுடைய வரலாறு நம்ம எடுத்து படிக்கும்போது அதில் வந்து எத்தனையோ பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் என்ன தெரியும், பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் தெரியும், அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ தோழர்கள் இருக்காங்க, ஜஜின்தாஸ் அந்த மாதிரியான தோழர்கள். அவங்களாம் வரலாற்றில் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. சுதந்திர போராட்டம் இன்றைக்கி சுதந்திர தினம் போச்சு, எத்தனை பேர் அவங்களை நினச்சி பார்த்துருப்பாங்க அப்படின்னா இல்லை. அவ்வளோ பெரிய தியாகங்கள் பண்ணவங்களே நினைத்து பார்க்க இந்த மக்கள் தயாராக இல்லை. நம்ம பண்ணுறது ஒரு சின்ன விஷயம், ஒரு போராட்டம், ஒரு நாள் வந்து நம்ம வந்து நம்மளோட நேரத்தையும் நம்மளுடைய வந்து இதுவும் கொடுக்குறோம். அதை வந்து நம்ம பெருசாக நினச்சிக்கவே கூடாது. நம்ம எதை பெருசாக நினைக்கணுன்னா, இதன் மூலம் கிடைக்க போகிற விளைவு என்ன? அது வரைக்கும் வாய் திறக்காத தமிழக அரசு எஸ்எஃப்ஐ போராட்டம் நடத்தின பிறகு தான் சமச்சீர் கல்விங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க சட்டமன்றத்தில், அது வரைக்கும் பேசலை. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுதான் நமக்கு ஒரு கிரெடிட்டு. அதை பார்த்து சந்தோஷம் அடையிடும். இல்லையே என்னன்னா, இத்தனை வருஷம் போகிறேன், என்ன ஒன்று கிடைச்சிது கட்சியில்? இந்த கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்குது, என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் என் ஒய்ஃபு எல்லாருமே கேட்குறேன், இத்தனை வருஷமாக இருந்தியே ஏதாவது ஒன்று கொடுத்தாங்களா, ஏதாவது ஒன்றுடா ஒரு அது இது ஒன்றுமே இல்லையாடா, ஏன்டா போகிற? ஒவ்வொரு தொண்டனும் எதிர்கொள்கிற கேள்வி எல்லாருமே கேட்பாங்க. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க நாங்கள் இல்லை. ஒருவேளை இந்த போராட்டத்தில் முன்னாடி போயிட்டு கோஷம் குத்துக்கிட்டு ஒரு 2 போலீஸ் திட்டினா மாதிரி போஸ்ட் கொடுத்துட்டா நாளைக்கு வந்து பத்திரிகையில் வந்துச்சுன்னா நம்ம தாண்டா அடுத்து நம்ம உடனே நமக்கு வந்து பவி செல்லால் கொடுத்துருவாங்க, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு அந்த மாதிரிலாம் இங்கே செட்டப்பே இல்லை, அந்த வடிவமே இங்கே இல்லை. இப்போ நாங்கள் ஆக்ரோஷமாக முன்னாடி கோஷம் கொடுத்துட்டு போகிறோம், முஷ்டி உயர்த்துக்கிட்டேன்னா அது உண்மையான அக்கறையிலிருந்து தான். இந்த போலித்தனம் எங்ககிட்ட இருக்காது, மற்ற பிள்ளைகள் மாதிரி நான் இல்லவே இல்லை. அது எனக்கு உண்மையிலே ஒரு உள்ள மனசில் ஒரு காயம். என்னதான் ஊருக்கு பிள்ளையாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளையாக இல்லை, அது வந்து அவங்களுக்குமே அந்த வருத்தம் இருக்குது, நம்ம எதாவது செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போது ஒவ்வொரு தடவை அவங்களுக்கு திரும்ப பார்க்கும்போதும் அந்த எண்ணம் வருமா? ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதும் ஒரு குற்றுணர்ச்சி, ஐயோ செஞ்சுருக்கலாமே அப்படின்னு. ஆமாம், அந்த உண்டு, அது அந்த குற்றுணர்ச்சி. எதாவது நம்ம செஞ்சுருக்கணும் முன்னாடியே, கொஞ்சம் ஏதாவது சில உதவிகள் கூட நின்று, அவங்க எதிர்பார்க்கறது நம்மகிட்ட பண உதவிகளும் மற்றதும் கிடையாது. ஒரு அன்பான கூட உட்காந்து பையன் வீட்டில் இன்றைக்கி சாப்பிட்டான்பா அப்படிங்கிற அந்த இது தான், அது கூட நான் அதிகமாக கொடுத்ததில்லை. நான் எங்கே சாப்பிட்றேன் எங்கே தூங்குறேன்லாம் அப்டேட்டே பண்ண மாட்டேன். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கட்சி ஆஃபீஸில் தான் இருப்பான் இவன், வேறு எங்கேயும் பொறுத்தில்லை அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதை இதான் பண்ணியிருக்கலாம், அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவிட்டு. இல்லை, முக்கியமாக அப்பாவுக்கு தெரியும், அவரும் கட்சி சார்ந்திருப்பார், இல்லை பையன் படிச்சிருக்கான், அவங்களுக்கு அறிமுகப்படுத்தினவருக்கு புரிஞ்சுக்குவாங்க. அம்மாவுக்கு ஒரு பாசம் இருக்கு இல்லையா, என்னடா வந்துட்டு கூட கண்டுக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிருக்காங்களா? ஆமாம், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாத போது கூட இல்லாமல் போனது அதெல்லாம் ரொம்ப, அதாவது அதுக்கப்புறம் நம்ம வந்திருப்போம், ஆனால் அந்த ஸ்பாட்டில் நம்ம இல்லாதது, அவங்களோட உடன் இல்லாதது வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயந்தான். எப்போவாவது ஏன் தொண்டனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்ட இடங்கள் இருக்கா?
இல்லை அதான் சில நேரங்களில் வந்து நம்முடைய உறவுகள் அல்லது வந்து மற்ற நண்பர்கள் நம்மளை பார்க்கும்போது என்னடா இந்த மாதிரி ஆகிட்ட அப்படின்னு கேட்குறதுல தாண்டி என்னடா இப்படி இந்த மாதிரி இங்கேயாவது உண்டி நம்ம உண்டியோட சொல்லி போவோம் அவங்க பார்க்குற பார்வையும் இதுவும் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு அது ஒரு பெருமிதமான விஷயமா இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு இவன் வந்து உண்டியல் உண்டியல் தூக்கின் போகிறவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு முக்கியமாக வந்து சில உறவுகள்னால் என்னுடைய மனைவி சார்ந்த மற்ற உறவுகள்லாம் கூட என்னென்னா அவன் என்ன கட்சியில் தானே இருக்கான் வேற என்ன பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு பார்வை சில பேருக்கு உண்டு. வந்து என்ன செஞ்சிட்டான் ஒன்றும் இல்லையே ஆனால் ஒன்றா வந்து கொடி பிடிச்சின்னு போகிறான் அதானே பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு பார்வை என்பது இருக்குது. அது அந்த நேரங்களில் உண்மையிலே ரொம்ப இன்னும் நம்ம நடத்துகிற இந்த போராட்டங்களோட வீரியமும் எதுவும் புரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப மனது வந்து காயப்பட்டிருக்கு. இதாத்தன் பிஏபிஎல் அப்படின்ட்டு அவர் வர வர அந்த டிகிரி இது பண்ணணுன்ட்டு ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டிலையும் எல்லாருமே வந்து இப்போவும் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க என்ன முடிச்சிட்டானா எல்லாத்தையும் முடிச்சிட்டானா அப்படின்ட்டு. அது அவங்க அந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்ன இப்படி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு. இப்படிக்கிட்ட நான் நிறைய வாட்டி பேசியிருக்கேன் ஏன் வந்து நீ முடிக்க மாட்டேற நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ ஏன் இப்படி பண்ணுற எல்லாருமே என்னை கேட்குறாங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். அவர் அப்போது சொன்னவர் எதுனா எனக்கு வந்து ஃபுல்லாக கட்சி தான் முக்கியம் நான் அது வந்து நான் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டதுனால எனக்கு அது மேலே ரொம்ப ஈடுபாடாக நான் போயிட்டேன் அதனால் என்னால் அப்போ முடிக்க முடியல ஆனால் இதுக்கப்புறம் நான் முடித்து கண்டிப்பாக உனக்கு ஆசைப்பட்டதோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்குது என்பது ஒரு தியாகத்துக்கான இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதை விட முக்கியமாக என்னன்னு சொன்னால் ஒரு கம்யூனிஸ்டாக இருப்பது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருப்பது என்பது ஒரு சுயநலம் இல்லாத ஒரு பொதுநலத்திற்கான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு பயிற்சி. அப்போது அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணுங்கிறது தான் என்னுடைய கனவு. அதை தான் இப்போது நான் வாழ்ந்துட்டுருக்கேன். எத்தனை இன்னல்கள் வந்தபோதும் சரி எத்தனை இடர்கள் வந்தாலும் சரி அதையெல்லாம் உடைத்திரிந்து ஒரு மக்களுக்கான இயக்கங்களை முன்னெடுக்கிற ஒரு கம்யூனிஸ்டாக வாழ்வது தான் என்னுடைய விருப்பம். பல நண்பர்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க வாட்ஸ்அப்பில் மற்றதில் இந்த போராட்ட இயக்க செய்திகள் போடும்போது எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் போடுறான்னு சொல்லிட்டு பேசிட்டு வெளியே போயிருக்காங்க. ஆனால் ஒரு புரட்சிக்காரனுடைய நட்பு புரட்சிக்குள்ளே தான் இருக்கும்பாங்க. அந்த மாதிரி எனக்கான நட்பு எனக்கான உறவுகள் எல்லாமே இந்த அமைப்புக்குள்ளே தான் இருக்குது. இந்த அமைப்பு இந்த கட்சி இதுதான் வந்து என்னுடைய உறவாகவும் குடும்பமாகவும் மாறி போயிருக்கு. கொஞ்ச நாள் முன்னாடி அந்த சிஏன்னு ஆக்ட் வந்தது இல்லைங்களா அதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கலங்கரை அது என்ன சேப்பக்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு எல்லா கட்சிக்கும் இதுவும் வந்து. அப்போ என் பையனை தான் கூப்பிட்டு போயிட்டு கை கழு நெத்தியில் வந்து பேண்டெல்லாம் கட்டி ரிஜெக்ட் சிஏஏ சொல்லிட்டு இது போயிட்டு அவர் வந்து கொடியெல்லாம் பிடிச்சிட்டு ஒரே ஜாலியாக இருந்த பையன். நம்ம வந்து வெளியே எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நமக்கான இது ஒரு இது இருக்குல்லையா அடையாளம் ஒன்று கொடுத்துடணும் இல்லையா. யாரும் வந்து அவங்க கட்சி அவருக்கு கட்சினா ரொம்ப பிடிக்கும் எனக்கு கட்சி கட்சி அப்படின்னு சொல்லுவார். அந்த கட்சியிலே அவர் யாரும் வந்து இதுமா பேசிடக்கூடாது அவன் வந்து முடிக்காமல் இப்படியெல்லாம் வந்து இது பண்ணியிருந்தான் அதனால தான் அப்படின்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அதையும் முடிச்சிருக்கா சூப்பராக அவர் லைஃப்லையும் செட்டில் கட்சியும் வந்து ஃபுல்லாக இது பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி பேசணும்னு எனக்கு ரொம்ப நல்லா ஆசை. நான் நிறைய பேர் சண்டை போட்டிருக்கேன் உனக்கு நான் வேணுமா கட்சி வேணுமா நான் வேணுமா கட்சி வேணுமா அப்படின்ட்டு. அப்போலாம் வந்து அவர் வந்து கட்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லிடுவார். அது கேட்டு நான் மறுபடியும் கூப்பிட்டு சண்டை போட்டதுக்கப்புறம் இல்லை நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லுவார். அந்தளவுக்கு அவர் வந்து கட்சி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு.